ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இல்லை. நம்ம இன்னைக்கு கூட்டாஞ்சோறு சேனலில் ஒயிட் மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி, நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்க வேணாம், நம்ம வந்து ஒயிட் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப வதக்கிட்டால் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துரும், அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸும் வந்துடும். அதனால் நான் வந்து லைட்டாக தான் நான் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். நம்ம இப்போ வந்து காரத்துக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம். நான் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன், புதினா வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 1/4 கிலோ மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நான் கறி வேக வைக்கும் போதே அதில் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிரேவியில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னா நம்ம ஒயிட் மட்டன் கிரேவி கலர் லைட்டாக வந்து எல்லோவிஷாக வந்துடும். அதனால் நான் வேக வைக்கிறதுலே லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை இதில் நல்லா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிப்போம். நம்ம வந்து இதில் தக்காளி சேர்க்கலை, அதனால் நான் புளிப்புக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. நான் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் கசகசாவும் ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு எடுத்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட சேர்த்து தேங்காயையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். Thank you.
நம்ம ஒயிட் மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு காரம் இல்லாமல் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிஷ், காரம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒயிட் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து தோசைக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், நம்ம வந்து ரைஸுக்குமே சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கூட்டாஞ்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.